இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் இயற்கை மதநேயர்களே, நான் உங்கள் அன்பு சோன் ஹரிதாஸ். நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய ஆனந்த ஐயா இருக்கிற. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா நேர்களை இதுதான் வேலிப்பருத்தி என்று சொல்லக்கூடிய உத்தாமணி என்ற மூலிகை. இந்த மூலிகை பார்த்தீங்கன்னாக்க சளி சளி சார்ந்த பிரச்சனை, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், இப்படி எண்ணற்ற மாதவிடாய் பிரச்சனைகள், இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க யாரும் சொல்லாத தகவல், ஐயா நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. இதனுடைய இலை சீரகம் மிளகு போட்டு கடிச்சு வேண்டி சாப்பிட்டனா சளி வெளியேறுன்னு சொல்லுவாங்க, ஆஸ்துமா வீசியும் சரியாகும்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அதே மாதிரி இதனுடைய காய் வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ ஐயா இதிலிருந்து மக்களுக்கு தேவையான டிஃப்ரெண்ட்டாக என்ன மருத்துவ தகவல் சொல்ல போகிறாருன்னு நான் உங்களோட கூட கேட்குறேன். ஐயா சொல்லுங்கள் ஐயா இதை பற்றி. இந்த இலை ஒரு 10 இலையை மட்டும் எடுத்து, 10 இலை எடுத்துக்கணும். ஆமாம், எடுத்து இடித்து சாரா புழிஞ்சு அது கூட தேன் கலந்து உடல் தேராத குழந்தைகளுக்கு, அதாவது உடம்பே தேராமல் ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு, ஆமாம் அவங்களுக்கு இந்த தேன் கலந்து இந்த சாரை கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரே நாள் தான் லீவ் அன்னைக்கு வீட்டில் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா, காலையில் வெறும் வயிற்றில் கொடுத்த உடனே ஒரு மணி நேரத்தில் அவங்களுக்கு பேதி ஆகும். ஒரு தடவை கூடனா ரெண்டு தடவை பேதி போகலாம். அந்த பேதி போகும்போது அவங்க இறைப்பை மலக்குடலில் இருக்கிற புழுக்கள் பூராமே வெளியேறிடும். அப்போ மலக்குடலில் இருக்கிற புழுக்கள் வெளியேறினாவே தேராத உடலும் தேறிடும். தேறும். அப்போ அந்த பிரச்சனையை சரி பண்ணுறது இதில் மருத்துவ தகவல். மருத்துவ தகவல் அப்பா இது எத்தனை நாளைக்கு குடிக்கலாம் ஐயா? வாரம் ஒரு தடவை, ஒரு 2-3 வாரம் கொடுக்கலாம். போதும், அதுவே போதும். போதும். ஓகே, அதை கொடுக்கும்போது ஏதாவது பத்தி முறைகள் இருக்கணும் ஐயா? அன்னைக்கு அந்த இந்த ஊத்தாமணி இலை சாறு கொடுக்குற அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. வேறு என்னையா மருத்துவ தகவல் சொல்லப்படுற? இதில் வந்து கட்டிகள், உடம்புல உள்ள வலி வீக்கம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இதை அரைச்சி 10 போட்டால் வீக்கம் வரும், கட்டிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் இதை ஒரு 10 இலையை அரைச்சி விழுதாக்கி ஒரு சின்ன உருண்டையாக வாயில் போட்டு பால் இல்லை மோர் காலையில் ஒரு நேரம் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு 5-6 நாளில் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் தீரும். நேர்களே, இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டான கோணத்தில் ஐயா ஒரு அற்புதமான தகவலை சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து வேலிப்பருத்தி என்ற உத்தாமணி. மேலும் உங்களுக்கு தகவல் வேணால் கீழே போகிற நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஐயாவை சந்திங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதவி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.